வணக்கம். வெள்ளூர் மாரதீஸ் கிச்சன், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ங்க, நம்ம அப்துல் கலாம் பற்றி. அவர் வந்து நிறைய பேரோட பிறந்திருக்காரு, அண்ணன் தம்பிகளோட. அவர் வந்து ஒரு நாள் வீட்டில் அவங்க அம்மா வந்து சப்பாத்தி சுட்டு கொடுத்துட்டு இருந்தாங்களாம். அப்போது கொஞ்சம் சப்பாத்தி வந்து தீஞ்சு போனது அப்பாவுக்கு வச்சாங்களாம், அவருடைய அப்பாவுக்கு. அப்போ அப்பா வந்து ஒன்றுமே சொல்லாமல் சாப்பிட்டுட்டாராம். இதை இவருக்கு பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சான். என்னடா அது, அப்பா அது வந்து அவ்வளோ தீஞ்சிருக்கு, நம்மளாலேயே சாப்பிட முடியாது, அப்பா எப்படி சாப்பிட்டுட்டாரு அப்படின்னு அவருக்கு அது மனசில் அந்த கருகருப்பு இருந்துகிட்டே இருந்ததான். அப்புறம் என்ன பண்ணாலும் நைட்டு படுக்கும்போது அவர் அப்பா கிட்டே போய், அப்பா எப்படிப்பா அந்த சப்பாத்தியை நீங்கள் சாப்பிட்டீங்க, அம்மா ஒன்றுமே நீங்கள் சொல்லலையே அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாராம், டெய்லியாட அவ தீயை வச்சு நமக்கு கொடுக்குறா, அவளும் உழைக்கிறா, நானும் உழைக்கிறேன், அவள் வந்து அசதியில் ஒரு நேரம் தவறது சகஜம், அதனால் நம்ம அந்த ஒரு நாள் சாப்பாட்டுக்காக அவளை நம்ம திட்டக்கூடாது அப்படின்னு ஒரு சொன்னாராம். அதை கேட்டவுடனே அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக போயிடுச்சு. அவருடைய அப்பாவை அப்படியே கட்டி பிடிச்சி ஆற தழுவிக்கிட்டாராம். இது அப்துல் கலாமனுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குங்க. அதே மாதிரி அவர் அடிக்கடிக்க சொல்வாராம், அவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாம் அவர் ஸ்ரீரங்கம்லையா, அந்த கோபுரத்தை பார்த்து இந்த கோபுரம் மாதிரி நீ உயர்ந்து வரணும் செல்லும் அப்படின்னு அடிக்கடி அவருடைய அப்பா சொல்வாராம். இதெல்லாம் நமக்கும் ஒரு உதாரணங்க. நம்ம வந்து வீட்டில் வந்து எதுக்கு எடுத்தாலும் அம்மாவை சலிச்சுக்கிறோம் இல்லைங்களா, ஒரு பொருள் நல்லா இல்லைன்னா அம்மாக்கிட்ட கோச்சிக்கிறோம். இதெல்லாம் வந்து படித்தோம்னா நமக்கே ஒரு தெளிவு கிடைக்குதுங்க. ஓ, நானே பண்ணியிருக்கேன் எங்கள் அம்மாவுக்கு. அதனால் வந்து எந்த வித காரணத்துக்காகவும் நம்ம அப்பா அம்மாவை நம்ம கோச்சிக்கக்கூடாது என்பது இதனுடைய கருத்துங்க. நன்றி. இன்றைக்கி ஒரு சிம்பிள் ரெசிபிங்க, இப்படின்றது கூட நம்ம பண்ணிடலாம். நான் ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கு வெறும் மிளகாத்தூள், சீரகப்பொடி, கரம் மசாலா, கொஞ்சோண்டு மெகந்தி லீவ்ஸு, அப்புறம் ஒரு கப் மாவு, தேவையான அளவு பிசைஞ்சிக்கலாம். பிள்ளைங்களுக்கு இது வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புங்க, ஏன்னா நம்மளுக்கு ஒரு நாள் டயர்டாக இருக்கும், ஒரு சைட் டிஷ் செய்ய லேட் ஆகும். அப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே இதில் இருக்கிறதுனால பசங்களுக்கு வெறும் பூரியே இஷ்டமாக சாப்பிட்ருவாங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ உருளைக்கிழங்க நல்லா கையிலே ஸ்மாஷ் பண்ணிட்டேன். இப்போது அந்த மாவு போட்டுட்டு இதில் ஈரத்தில் நல்லா பிசைஞ்சிக்கலாம். காரம் திட்டமாக போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், கொஞ்சமாக, கொஞ்சம் காரம், கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் மெயின்டி லீஸ். இந்த பாருங்கள், இதுக்கு கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போடணும், கொஞ்சம் மஞ்சப்பொடி, தேவைக்கேற்ப உப்பு. இந்த சப்பாத்தி ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு இது ஒரு நார்த் இந்தியன் தான் இந்த மாதிரி செய்வாங்க, நான் பார்த்துருக்கேன். இதில் கேரட்டெல்லாம் கூட ஸ்க்ரப் பண்ணி போடுவாங்க, சுரக்காயில் செய்வாங்க. எல்லாமே காயெல்லாம் முதல்ல இந்த மாதிரி போட்டுட்டு எல்லாம் பிசைஞ்சிட்டு அப்படியே பூரியாக சுட்டுடுவாங்க. எண்ணெய் வந்து ஆகாதவங்களுக்கு சப்பாத்தியாகவும் சுட்டு கொடுப்பாங்க. அவங்களோட நான் பழகியிருக்கேன், அதில் தான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்கிறேன். நான் ஒரு அப்துல் கலாம் பற்றி சொன்னேன் இல்லைங்களா, அவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ராமேஸ்வரம், ஸ்ரீரங்கம்னு சொல்லிட்டேன் தப்பா, ராமேஸ்வரத்தை பற்றி தான். அவருடைய அந்த கோவிலை பார்த்து அவருடைய அப்பா அப்படி சொல்வாராம், எல்லாருடைய அப்பாவுக்கும் பசங்க நல்ல நிலைமைக்கு வரணுன்ற ஆசை தான். பட் அவரும் அந்த மாதிரி சொல்லி பிள்ளையை ஊக்குவிச்சு வளர்த்துருக்காருன்றது தான் இதில். இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு, ஏன்னா உருளைக்கிழங்குலையும் ஈரம் இருக்கும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பூரி பதத்துக்கு கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்திக்கு கொஞ்சம் லூஸாக பிசைவோம், பூரிக்கு கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கிட்டேன். இப்போ எண்ணெய் தொட்டு நம்ம உருட்டிக்கலாம். இது நல்லா இருக்கும், காரம் மசாலா எல்லாம் ஏறி இருக்கு இல்லைங்களா, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும்னே சாப்பிட்டுக்கலாம். இப்போ சின்ன சின்ன பாலை நான் உருட்டிக்கிறேன் பூரி சைஸுக்கு. அவ்வளோதாங்க, வெரி சிம்பிளுங்க. 10 நிமிஷத்தில் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் பண்ணி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சப்பாத்தி போட்டு, இது சாரி, பூரி போட்டுக்கலாம். பாருங்க, நான் எல்லாமே உருட்டி வச்சுட்டேன். இப்போ இதை பூரி சைஸுக்கு திரட்டிக்கலாம். எண்ணெய் தொட்டு தட்டுறதுனாலும் தட்டிக்கோங்க, மாவு போட்டு தொட்டினாலும் ஓகே, எப்படினாலும் ஓகே. இப்போ இது ஒரு 5-6 பூரி நான் தட்டிக்கிறேன்.
நான் ஒரு அஞ்சாறு பூரி தட்டிக்கிட்டேன். இப்போ நம்ம போடலாம். வாங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ போடலாம். நல்லா பொகச்சலாக இருந்தால் நல்லா எழும்பிடும். பாருங்க என்ன சூப்பராக எழும்பி வருது. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பூரி. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், பசங்க பிளெயினாகவே சாப்பிடுவாங்க. இருங்க இன்னொன்றும் போட்டு காமிக்கிறேன். இதை சப்பாத்தியாகவும் யாரோ இது வயசானவங்க வீட்டில் உடம்பு சரியில்லாதவங்களுக்கு சப்பாத்தியாகவும் போட்டு கொடுத்துடலாம். நான் போட்டு எடுக்கிறது உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த மாதிரி எல்லா பொரியும் போட்டுக்கலாம். பாருங்க எவ்வளோ அழகாக புசு புசு புசுன்னு இருக்குங்க. பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இதில் வந்து நல்ல காரம், உருளைக்கிழங்கு இருக்குது. நம்ம போட்ட நீங்கள் நான் போட்டதெல்லாம் பார்த்தீங்க, சீரகத்தூள். ஸோ எதில் இதில் ஒன்று சத்து குறைவுனே நம்ம நினைக்க வேண்டாம். இந்த மாதிரி சுட்டு பசங்களுக்கு ஸ்கூல் காமிச்சிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. இருங்க நான் ஒன்றா பிச்சு ஒன்று காமிக்கிறேன். அப்படியே சாஃப்டாக இருக்குது. அப்படியே இந்த குழம்புல நான் இன்றைக்கி வந்து வேர்க்கடலை போட்டு வெள்ளைக்காரமணி உருளைக்கிழங்கு போட்டு ஒரு குருமா வச்சுருக்கேங்க. அதை வச்சு இப்படி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க. நான் செஞ்சிருந்த இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரைப்ஸ் அதிகமானால் எனக்கு இன்னும் மோட்டிவேட் ஆகி நிறைய ரெசிபிஸ் கொடுப்பேன். நன்றி.